அனைவருக்கும் வணக்கம். 7ஆம் வகுப்பு தமிழ் சினிமம். கடந்த வீடியோவில் எதை பற்றி பார்த்தோம்? கலைஞர் வகத்தில் பாடலுடைய விளக்கம் பார்த்தோம்ல. சரி, என்னன்னா வானம் ஒன்றே மதுரை போல வானம் கீழே விழுந்து விடாமல் தாங்கிக் கொள்வதற்காக கலைஞர் விளக்கு என்ன பண்ணது, தோற்றம் அளிக்குதுன்னு பார்த்தோம். சரியாமல் மதுரை என்பது பொருள் தூண். ஏணி சாத்து ஏட்டனஞ்சனி இருக்க ஏணின்னு தெரியுமில்ல, உயரமான இடத்துல இருக்கிறதுக்கு ஏணி. அதுபோல் கலங்கர் வகுப்பில் ஏணி கொண்டு என்ன பண்ண ஏற முடியாத அளவுக்கு நம்மளுடைய உயரம் என்னது, கலங்கர் வழக்கு உயரம் தோற்றம் அளிக்குது. அவ்வாறு கயிறு விளக்கம் தோற்றம் அளிக்குதுன்னு பார்த்த முடியும். சரி, பின்புறனை வந்து வேயாமாடம். வேயாமாடன்னது திண்மையாக சார்ந்து பூசப்படக்கூடிய மாடம், உறுதியான சிமெண்ட் கற்கள் பூசக்கூடிய மாடம் தான் நம்முடைய விளக்கம் இருக்காமல். அப்போ வானை முற்றுகின்ற கலகர் விளக்கம் எதை கொண்டு பூசப்படுகிறது, திண்மையாக சார்ந்து பூசப்படுகின்ற மாடமாக கருதப்படுவது நம்முடைய இது கலங்கரை விளக்கம். இரவில் மாட்டி இளங்குச்சும் நிகரி, இரவில் எரிப்படுகின்ற சுடரான தீபமான நம்முடைய தீச்சுடரானது உறவு நீர் அளவுத்து. உறவு நீர் என்பது வந்து பெருநீர் படப்பு, அளவும் என்றால் கடல். அப்போ பெருநீர் படப்புடைய கடலில் ஓடுகின்ற, ஓடு என்றால் ஓடுகின்ற, களம் என்றால் கப்பாம், கரையும், கரையினால் அழைக்கும் என்ன பண்ணுது அழகாக கலங்கரை விளக்கம் என்னது, ஏ வெகு தூரம் செல்கின்ற கப்பல்களே இடத்துக்கு வந்தீங்கன்னா பாதுகாப்பாக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு அந்த கலங்கரை விளக்கம் மொழியானது கப்பலை என்ன பண்ணுது, அழைக்க விதமாக என்ன பண்ணுது, கலங்கரை விளக்கம் காட்சியளிக்குது. அழகாக சொல்லியிருக்கார். யார் சொல்லியிருக்கன்னா கடையிலூர் உருத்திர கண்ணனார் இருக்காம. இது மனப்பாட செயல் ஒரு பார்த்துக்கோம். வானம் மூன்றிய மதலை போல, வானம் மூன்றிய மதலை போல இருக்கான் ஏணி சாத்திய ஏட்டரஞ்சென்னி. வானம் மூன்றிய மதலை போல ஏணி சாத்திய ஏட்டரஞ்சென்னி. மீன்போற நிவந்த வேயா மாடத்தே, மீன்போற நிவந்த வேயா மாடத்தே. இரவில் மாட்டிய இளங்கச்சுடர் நெகிழி, இரவில் மாட்டிய இளங்கச்சுடர் நெகிழி. உறவு நீர் அளவுத்து ஓடுகளம் கரையும் துறை, உறவு நீர் அளவுத்து ஓடுகளம் கரையும் துறை இருக்கா. வானம் மூன்றிய மதலை போல ஏணி சாத்திய ஏட்டெருஞ்சென்னி. வானம் மூன்றிய மதலை போல ஏணி சாத்திய ஏட்டெருஞ்சென்னி. பின்புறனை வந்தவே மாடத்து, பின்புறனை வந்த வேயா மாடத்து. இரவில் மாட்டிய இளங்குச்சுடர் நெகிழி, இரவில் மாட்டிய இளங்குச்சுடர் நெகிழி. உறவு நீர் அளவுத்து ஓடுகளம் கரையும், உறவு நீர் அளவுத்து ஓடுகளம் கரையும் துறை. இது அழகாக பாடியவர் யான் கேட்டன சில கடலூர் உருத்திரக்கண்ணனார். இது மனப்பாட செயல். இதில் பார்க்கும்போது வானம் தெரியும், மதலை என்பது போல் கேட்டன சில தூண், மதுளை என்பது பொருள் கேட்டன செலவு தூண் எழுதிடுவேன். சென்னி என்பது பொருள் கேட்டன செலவு உச்சி, சென்னி என்பது பொருள் கேட்டன செலவுங்க உச்சி இருக்க. நெகிழி என்பது பொருள் கேட்டால் தீச்சுடர், நெகிழி அப்படின்னு கேட்டன செலவு தீச்சுடர் இருக்க. உறவு நீர் அப்படின்னு கேட்டன செலவு பெருநீர் பரப்பு, உறவு நீர் என்பது பொருள் கேட்டால் பெருநீர் பரப்பு. அழுவம், அழுவுன்னு கேட்டன செலவு கடல். இதை ஏற்கனவே சரியானவர்களை கேட்பாங்க, மாற்றி மாற்றி கேட்கக்கூடிய வினாவும் வரும். அப்போ நல்லா பொருள்தல் படித்தாவே போதும். அப்போ அழுவும் என்பது பொருள் கேட்டால் கடல், கரையும் என்பது பொருள் கேட்டால் அழைக்கும், கரையும் என்பது பொருள் கேட்டால் அழைக்கும். வேயாமாடம், வைக்கோல் போன்றவற்றால் வேயப்படாதது. இது எழுத அதை வேயாமாடம் என்பது பொருள் கேட்டன சில வைக்கோல் போன்றவற்றால் வேயப்படாதது அப்போ எழுத வேண்டாம். வேயாமாடம் என்பது பொருள் திண்மையாக சார்ந்த பூசப்பட்ட மாடம் எழுதுனா போதும். திண்மையாக சார்ந்த பூசப்பட்ட மாடமாக கருதப்படுவது வேயாமாடம் தான். திண்மையாக சார்ந்த பூசப்பட்ட மாடமாக கருதப்படுவது வேயாமாடம். நோ டைம் சொல்கிறேன் பார்த்துக்கோமா. மதுளை, மதுளை என்பது பொருள் கேட்டன சில தூண் இருக்கா. நெகிழி தீச்சுடர், அழுவம் கடல், வேயா மாடம் வைக்கோல் போன்றவற்றால் வேயப்படாதது, திண்மையாக சார்ந்து பூசப்பட்ட மாடம், சென்னி உச்சி, உறவு நீர் பெருநீர்பரப்பு, கரையும் அழைக்கும். இது பார்த்துக்கோங்க, இது முக்கியமானது. யார் படையாது, கடலூர் உருத்திரக்கண்ணனார் கேட்பாங்களே. சரி, இவர் எந்த ஊரை சேர்ந்தவன் கேட்டன சில கடலூர் வந்தவர். இவர் பத்து பாட்டில் என்ன நூல்கள் பாடினான்னு கேட்டன சில பெருமாநாட்டுப்படை, பட்டணப்பாளை ஆகிய நூல்களை இட்டவர் இவரே தான். சரி, பெருமாநாட்டுப்படை பாட்டுறு தலைவன் யாருன்னு கேட்டன சில தொண்டைமான் இளந்தறியன். பெருமாநாட்டுப்படை பாட்டுறு தலைவனாக கருதப்படுவர் யாருன்னா தொண்டைமான் இளந்தறியன் இருக்கமும். வானமுண்டை மதலை போல இந்த பாடலடிகள் இடம்பெற்ற நூல் கேட்டன சில பெருமாநாட்டுப்படை
எழுதிடுவேன். இருக்காமல் எந்த அடியிலேருந்து எத்தனை அடி வரை உள்ளது, 346 முதல் 351 வரை உள்ள அடிகள் நம் பாடுப்பதை இடப்பட்டுள்ளது. பத்து பாட்டு நூல்கள் உனக்கு தெளிவாக சொல்லியிருக்கலையா? என்னென்ன படை உனக்கே தெரியும். திருமூராற்றப்படை, பொருளாராற்றப்படை, பெருமாளாற்றப்படை, சீர்மானாற்றப்படை, மலைப்படுகளாம் என அழைக்கப்படும் கூத்தாராற்றப்படை, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, நெடுல்வாடை, குறிஞ்சிப்பாட்டு, பட்டணைப்பாலை. அடுத்து பத்து பாட்டு நூல்கள் ஒன்று. சரியாமம் அடுத்து பார்க்கக்கூடியது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. இருக்க வேயா மாடம் எனப்படுவது எது? வேயா மாடம் எனப்படுவது எதுன்னு கேட்டேன்னா சிலவன், வைக்கோலால் வேயப்படுவதாம், சாந்தினால் பூசப்படுவதாம், ஓலையால் வேயப்படுவதாம், தூணையால் மூடப்படுவதா அப்படின்னு கேட்டேன்னா சிலவன், சாந்தினால் பூசப்படுவது. எனது சாந்தினால் பூசப்படுவது வேயா மாடம் எனப்படுவது எது? ஆ. ஒன்று கூடிய ஆப்ஷன் என்னது? ஆ. அப்போ என்ன சொல்லுவ, சாந்தினால் பூசப்படுவது எழுதுகிறேன். உறவினர் அழுவம் இத்தொடரில் அடிக்கோட்ட சொல்லின் பொருள் என்னது? அப்போ அழுவம் என்பது பொருள் என்னது? அழுவம் என்பது பொருள் என்னது? காற்றாம், வானமாம், கடலாம், மலையாம். அப்படின்னு கேட்டன செலவ, அழுவம் என்பது பொருள் கேட்டன செலவ கடல், அழுவம் என்பது பொருள் கேட்டன செலவ கடல். எழுதவே கடலில் துறையை அறியாமல் கலங்குவது எது? கடலில் துறை அறியாமல் கலங்குவனை எது அப்படின்னு கேட்டன செலவ, மீன்களாம், மரக்கலங்களாம், தூண்களா, மாடங்களாம். அப்படின்னு பார்க்கும்போது என்ன சொல்லுவேன், கடல் துறை அறையாமல் கலங்குவது எது? மரக்கலங்கள் தானே. அப்போ மரக்கலங்கள் எழுதிடுவேன். தூண் என்னும் சொல் பொருள் தரும் சொல் எது? தூண் என்னும் பொருள் தரும் சொல் எது? அப்போ நெகிழி, சென்னி, ஏணி, மதலை. நெகிழின்ன தீச்சுரை தெரியும், சென்னின உச்சின் தெரியும், ஏனின தெரியும், மதலின தூண். மதலை என்பது பொருள் என்னது? தூண். மதலை தூண், மதலை என்பது பொருள் என்னது? தூண் எழுதிடுவீங்க. சரியா? அப்போ குருவினா ஓரளவு சொல்கிற பார்த்துக்கோங்க. மரக்கலங்களை துறை நோக்கி அழைப்பது எது? மரக்கலங்களை துறை நோக்கி அழைப்பது எது? மரக்கலங்கள் ஓடுகின்ற மரக்கலங்கள் இருக்குது. அப்போ துறை நோக்கி அழைக்கக்கூடியது எது? கலங்கரை விளக்கம். மரக்கலங்களை துறை நோக்கி அழைப்பது எதுன்னா நம்முடைய கலங்கரை விளக்கம் தான். மரக்கலங்களை துறை நோக்கி அழைப்பது எது? கலங்கரை விளக்கம். எளிமையான கொஸ்டின் இது. இருக்கா கலங்கரை விளக்கில் எந்த நேரத்தில் விளக்கு ஏற்றப்படும்? கலங்கரை விளக்கு எந்த நேரத்தில் விளக்கு ஏற்றப்படணும்? இரவு நேரத்தில் விளக்கு ஏற்றப்படும். கலங்கரைகள் பகல் இரவு நேரத்தில் ஏற்றப்படும் சொல்லுவாங்க. இன்னும் முக்கியமான பார்க்கும்போது இரவு நேரத்தில் சொல்லுவாங்க. இரவு நேரத்தில் ஏற்றப்படும் விளையானது கடல் செலவுகள் எல்லா பகுதிக்கும் என்ன பண்ணது? வெளிச்செலுது. கடல் என்ன பண்ணது? விளக்கு கடல் அழைக்கக்கூடிய விதமாக நம்முடைய விளக்கு ஏற்படுகின்றன. இருக்கா இரவு நேரத்தில் விளக்கு ஏற்றப்படும், இரவு நேரத்தில் தான் ஏற்றப்படும். அப்போ கலங்கரைகள் எந்த நேரத்தில் விளக்கு ஏற்றப்படும் கேட்டனா சில, இரவு நேரத்தில் விளக்கு ஏற்றப்படும். மரக்கலங்களை துறை நோக்கி அழைப்பது எதுனா கலங்கரை விளக்கம். இருக்கா கலங்கரை விளக்கு எந்த நேரத்தில் ஏற்றப்படும் கேட்டனா சில, இரவு நேரத்தில் விளக்கு ஏற்றப்படும். சிறுவனா இருக்கா, சிறுவனுடைய கொஸ்டின்னா கலங்கரை விளக்கம் பற்றி பெருமானாற்றப்படல் கூறிய கருத்துக்களை எழுதுக. அப்போனா நம்ம பாடலில் பொருள் இருக்கா அதை எழுதிடுங்க. பாரு பாடல் பொருள் என்ன கொடுத்துருக்காங்க, கலங்கரை விளக்கமானது வானம் கீழே விழுந்து விடாமல் தாங்கி கொண்டிருக்கும் தூண் போல தமக்கு கலங்க தோற்றம் அளிக்குது. சரியா? ஏணி கொண்டு ஏற முடியாத உயரத்தை கொண்டிருக்கக்கூடியது. வேயப்படாமல் சாந்து பூசப்பட்ட விண்ணை மூட்டும் மாடத்தை உடையது. இப்போ திண்மையாக பூசப்பட்ட மாடமுடையது நம்முடைய கலங்கரை விளக்கம்தான். சரியாமல் அம்மாடத்தில் இரவில் ஏற்றப்பட்ட விளக்கு எந்த நேரத்தில் விளக்கு ஏற்றப்படும்? இரவு நேரத்தில் தான். இரவு நேரத்தில் ஏற்றப்படும் விளக்கானது கடல் துறையில் அறியாமல் கலங்கும் மரக்கலங்களை தன் துறை நோக்கி அழைக்கிறது. கடலில் துறை அறையாமல் கலங்குகின்ற மரக்கலங்களை தன் துறை நோக்கி அழைக்கும் விதமாக என்னது நம்முடைய கலங்கரை விளக்கம் அழைக்கக்கூடியது. அப்போ மரக்கலங்கள் துறை அறையாமல் விளக்கக்கூடியது எதுனா அறியாமல் கலங்கும் மரக்கலங்களை தன் துறை நோக்கி அழைக்கும் விதமாக எது விளங்குது? கலங்கரை விளக்கம் விளங்கக்கூடியது. இருக்காமல் சரியா இது கொண்டு பாடல் சிறிவினா கொஸ்டின் கேட்டால் பாடலுடைய பொருள் அப்படி எழுதுனா போதுமானது. அழகாக சொல்லியிருக்காங்கன்னு இந்த பாடலுடைய பொருள் தான் இதே. அப்போ கலங்கரை விளக்கமானது வானம் கீழே விழுந்து விடாமல் தாங்கி கொண்டிருக்கும் தூண் போல நமக்கு தோற்றமளிக்கிறது. ஏணி கொண்டு ஏற முடியாத உயரத்தை கொண்டிருக்கிறது. வேயப்படாமல் சாந்து பூசப்பட்ட விண்ணை மூட்டும் மாடத்தை உடையது. மாடத்தில் இரவில் எட்டப்பட்ட இரு விளக்கு கடலில் துறை அறையாமல் கலங்கும் மரக்கலங்களை தன் துறை நோக்கி அழைக்கும் விதமாக எது காட்சியளிக்கிறதுன்னு நம்முடைய கலங்கரை விளக்கம் காட்சியளிக்கக்கூடியது. இதை பாடலை படையவர் யாருன்னு கேட்டனஸ்ல கடலூர் ஒருத்தர கண்ணனார். சரியாமல் இதனுடைய அடுத்த பாடப்பகுதி அடுத்த அடுத்த விடாமல் நாம் அறியலாம். நன்றி.